வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி உச்சி மாநாடு காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி பிரதமர் ஜியூஸ்பி கான்டி பேச்சுவார்த்தை. சீனாவுடனான எல்லையில் எந்த மாற்றத்தையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது. ஜெனரல் பிபின் ராவத் திட்டவட்டம். பெற்றோர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே பள்ளிக்கூடங்கள் திறப்பு குறித்து இறுதி முடிவு. உதகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது PSLV-49 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று கவுண்ட் டவுன் தொடங்கியது. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றம் செல்லப்போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. வளிமண்டல சுழற்சியால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் ஜியூஸ்பி கான்டி இடையே மெய்நிகர் வழியிலான மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் இத்தாலி நாட்டு பிரதமர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் நல்லுறவுகள் குறித்தும் பல்வேறு சர்வதேச பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளன. ஐரோப்பாவில் ஜெர்மனி, பெல்ஜியம், இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து வர்த்தகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நட்பு நாடாக இத்தாலி உள்ளது. இருதரப்பு உறவுகள் குறித்தும் விரிவாக இரு நாடுகளின் பிரதமர்கள் விவாதிக்க உள்ளதோடு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த மாநாட்டின் போது கையெழுத்திடப்பட உள்ளன. இந்தியா இத்தாலி இடையே நீண்ட காலமாக வரலாற்றுப்பூர்வமான உறவுகள் உள்ளன. ஜனநாயக பாரம்பரியம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இரு நாடுகளும் வலுவாக பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. இந்தியாவில் 600க்கும் மேற்பட்ட இத்தாலிய நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆடை வடிவமைப்பு, ஜவுளி, ஆட்டோ உதிரி பாகங்கள், அடிப்படை கட்டமைப்பு, ரசாயனம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அந்நாட்டின் நிறுவனங்கள் பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியில் உலக மையமாக இந்தியா மிக விரைவில் உருவெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் வட்டமேஜை மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களும் அப்பொருட்களை பதப்படுத்த நவீன பதனிடுதல் மையங்களும் தொடங்கப்பட இருப்பதால் இது சாத்தியம் என்று கூறினார். வேளாண் துறையில் சமீபத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் விவசாயிகளுடன் நிறுவனங்கள் கூட்டு சேரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வலிமையான துடிப்பான இந்தியாவால் உலக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கை ஆற்ற முடியும் என்று பிரதமர் கூறினார். உலகில் முதலீட்டுக்கு சிறந்த நாடாக இந்தியா விளங்குவதாகவும் நாட்டில் நிலவும் ஜனநாயகம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு பொருளாதார திட்டத்தின் கீழ் திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கான யுக்திகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொழிலாளர்களின் பணித்திறனை மேம்படுத்தி உலக உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி மேலும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை இந்தியா துணிச்சலுடன் எதிர்கொண்டதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உள்ள சர்வதேச முதலீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. கிழக்கு லடாக்கில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள சுசூல் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட மோதல் மீண்டும் ஏற்பட்டது. இதையடுத்து எல்லையில் பதற்றத்தை குறைத்து அமைதியை ஏற்படுத்தவும் படைகளை விலக்கிக் கொள்ளவும் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலும் ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலும் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே 7 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள நிலையில் இன்று 8வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாங்காக் ஏரியின் வடக்கு கரை பகுதியிலிருந்து சீன ராணுவத்தினர் விரைவாக விலக வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.
வெளிநாட்டு பயணிகள் சீனாவுக்கு வந்து செல்ல அந்நாட்டு அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் அந்நாட்டிற்கு கல்வி மற்றும் வர்த்தக நோக்கத்திற்காக இந்தியாவிலிருந்து செல்வோர் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு சீன அரசுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே உள்ள விசாக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் நிலுவையில் உள்ள விசா விண்ணப்பங்களுக்கு தடை விதிப்பதாகவும் சீன அரசு அறிவித்ததை அடுத்து இதனால் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் விசா அனுமதியை நிறுத்தி வைப்பதாக சீன அரசு அறிவித்துள்ளது. சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியை மாற்றும் பேச்சுக்கே இடமில்லை என முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். எல்லை பகுதியில் ஏற்கனவே இருந்த நிலை தொடர வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று குறிப்பிட்டுள்ள அவர் இதில் எந்த மாற்றத்தையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்றார். தற்போதைய நிலையில் சீனாவுடன் முழு அளவிலான போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் எதிரி படைகளின் ஆத்திரமூட்டும் தந்திரங்கள் பெரிய அளவிலான மோதலாக மாறுவதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லை என்றும் அவர் கூறினார். கிழக்கு லடாக் பகுதியையொட்டி எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் சீன படைகளின் அத்துமீறல்களால் நிலைமை தொடர்ந்து பதற்றமாகவே இருப்பதாகவும் ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் உறுதியான மற்றும் வலிமையான பதிலடி நடவடிக்கைகள் சீன ராணுவம் எதிர்பார்த்திராத எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே நேபாள ராணுவத்தின் கௌரவ தளபதி பொறுப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். காட்மண்டுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள அதிபர் வித்யாதேவி பண்டாரி ஜெனரல் நரவானேவுக்கு கேடயம், வாள், தொப்பி உள்ளிட்டவைகளை அணிவித்தார். நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி, அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஜெனரல் நரவானே நேபாள அதிபரை அவரது மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருநாட்டு ராணுவ தளபதிகளுக்கும் பரஸ்பரம் மற்றும் நாட்டின் கௌரவ ராணுவ தளபதி பொறுப்பு வழங்கும் 70 ஆண்டுகால பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்திய ராணுவ தளபதிக்கு தற்போது நேபாளத்தில் கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவையின் 78 தொகுதிகளில் நாளை 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 2,35,00,000 வாக்காளர்கள் 1,204 வேட்பாளர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க உள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. நக்சல் பாதிப்புக்கு உள்ளான வால்மீகி நகர், ராம்நகர் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும். 33,782 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 78 தொகுதிகளில் பிஜேபி, 35 தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 37 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதாதளம் 46 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 25 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தனித்து போட்டியிடும் லோக் ஜனசக்தி கட்சி 42 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் 23 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதற்கிடையே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தாம் போட்டியிடும் கடைசி தேர்தல் இது என்று கூறியுள்ளார். பூர்ணியா மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இதனை அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டுள்ளது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் வாரத்திற்கு 6 நாட்கள் வகுப்புகளை நடத்திக் கொள்ளலாம் என்றும், மாணவர்களின் இருக்கைகள் தனிநகர் இடைவெளியுடன் அமைக்கப்பட வேண்டும் என்றும், வகுப்பறைகளில் ஒரு வகுப்பு முடிந்து மற்றொரு வகுப்பு தொடங்குவதற்கு இடையில் கிருமிநாசினியை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறைகள் அனைத்தும் காற்றோட்டமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கு வரும் மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் என்றும், இதற்கான வசதிகளை கல்வி நிறுவன வளாகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக்குழு கூறியுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் கல்வி நிறுவனங்களை மாநில அரசு அனுமதியுடன் படிப்படியாக திறக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்த கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக் கொண்டுள்ளார்.
தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியவே ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்து வருகிறது. நிரந்தரமாக வீட்டிலிருந்தே தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் செயல்படும் வகையில் அத்தொழில்களுக்கான விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எளிதாக தங்களது வர்த்தகத்தை மேற்கொள்வதை அரசு உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இதற்காக தொலைத்தொடர்பு துறையின் ஓஎஸ்பி வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிபிஓ தொழில் நிறுவனங்களின் பெரிய சுமை குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ உள்ளிட்ட துறைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சர்வதேச விமான பயணத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வருபவர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பு www.delhiairport.in என்ற வலைதளத்தில் தங்களது உடல்நிலை குறித்த தகவல்களை தாமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான விவரங்களை தெரிவித்த பின்னரே சம்பந்தப்பட்ட நபரின் விமான பயணத்தை விமான நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் அரசு நடத்தும் தனிமைப்படுத்தும் முகாம் அல்லது தங்களது வீடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ளும் நபர்கள் மட்டுமே விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்படுபவர்களுக்கு தனிமைப்படுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் சித்த மருத்துவர் வி தணிகவேலன், சந்திக்கிறார் நிர்மலா. நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்றிரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி 49 ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது. சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் நாளை பிற்பகல் 3:02 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. இந்த ராக்கெட் இந்தியாவுக்கு சொந்தமான EOS-01 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. அத்துடன் வணிக ரீதியிலான 9 செயற்கைக்கோள்களும் இந்த ராக்கெட்டில் விண்ணுக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியாவின் 51வது பிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 26 மணி நேரம் கவுண்டவுன் இன்று பகல் 1 மணிக்கு தொடங்கியது. தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்து பெற்றோர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள கருத்து கேட்பு கூட்டத்தில் பெற்றோர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தெரிவிக்கும் கருத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மருத்துவ படிப்பிற்கான 7.5% உள்ளொதுக்கீடு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் அவை தனியார் பள்ளிகள்தான் என்பதால் இந்த உள்ளொதுக்கீடு அத்தகைய பள்ளி மாணவர்களுக்கு பொருந்தாது என்றும் அவர் விளக்கமளித்தார். பிஜேபியின் வேல் யாத்திரை குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், சட்டம் அதன் கடமையை செய்யும் என்றும் தெரிவித்தார். குந்தா நீரேற்று மின் உற்பத்தி நிலைய பணிகள் வரும் 2023 ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றும், நீலகிரி மாவட்ட மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேயிலை ஆய்வகம் ஒன்று ஏற்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தொற்று தடுப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆய்வு நடத்தினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். இந்நோய் தொற்றை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் அவர் விளக்கினார். முன்னதாக குன்னூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். கேத்தி பிரகாஷபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள், மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை உட்பட 321 கோடி ரூபாய் செலவிலான வளர்ச்சித் திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் விவசாயிகள், மகளிர், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள்,
தேயிலை தொழிற்சாலை பிரதிநிதிகள் ஆகியோருடன் தனித்தனியாக முதலமைச்சர் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் திருப்பூர் செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அம்மாவட்டத்தில் புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். தொடர்வது விரைவு செய்திகள். தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டுவர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹரியானாவில் 75% இடஒதுக்கீடு உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்க வகை செய்யும் சட்டம் அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் சிறப்பான மனிதவளம் உள்ளதாகவும் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 80% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையை உலகத்தரத்தில் மேம்படுத்தும் வகையில் நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், மாநகர காவல் ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரை லூப் சாலையில் உள்ள மீன் அங்காடிகளை சுகாதாரமான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பரந்த இடவசதியுடன் மாற்றி அமைப்பது மற்றும் விரிவான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்துவது குறித்து அவர்கள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நாராயணபுரத்தில் உள்ள ஆற்று மேம்பாலத்தை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். சுமார் 18 கோடி மதிப்பீட்டில் தொடங்கி நடைபெற்று வரும் பணிகள் ஜனவரி மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் திருவாச்சூர் பகுதியில் எலந்தவாரி ஓடை மற்றும் சம்படி ஆறு ஆகிய இரண்டு ஓடைகளையும் இணைத்து புதிய ஏரி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருவாச்சூர் பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் ஏரி அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு அறிக்கை 15 நாட்களுக்குள் தயாரிக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட துறிஞ்சாபுரம் ஒன்றியம் பெரிய கிளாம்பாடி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடத்தை அத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கு பிச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் பே சு திருவேங்கடம், ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் சுசீலா, ராமன், சிவராமன் மற்றும் பே சு தி சரவணன், அண்ணாமலை உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மெகராஜ், இம்மாதம் 16ஆம் தேதி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் பணிகள் நடைபெறும் என்றார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றுள்ள பேரறிவாளனுக்கு மேலும் 2 வாரங்களுக்கு பரோலை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பரோல் வழங்க கோரி அவரது தாயார் அற்புதம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன்படி 30 நாட்கள் வழங்கப்பட்ட பரோல் இம்மாதம் 9ஆம் தேதி முடிவடைகிறது. மீண்டும் பரோலை நீட்டிக்க அற்புதம்மாள் தொடர்ந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேலும் 2 வாரங்களுக்கு பரோலை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. திருத்தணியிலிருந்து வேல் யாத்திரை புறப்பட முயன்ற பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். பிஜேபி சார்பில் திருத்தணியிலிருந்து வேல் யாத்திரை இன்று தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி திருச்செந்தூர் வரை செல்ல திட்டமிட்டிருந்தது. ஆனால் காவல்துறை இதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் பிஜேபியின் மாநில தலைவர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இன்று காலை திருத்தணி புறப்பட்டுச் சென்றபோது பூவிருந்தவல்லி திருமழிசை கூட்டுச்சாலையில் முருகனின் வாகனத்திற்கு மட்டும் காவல்துறையினர் திருத்தணி செல்ல அனுமதி அளித்தனர். அவருடன் சென்ற மற்ற வாகனங்கள் அந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் தாம் கோவிலுக்கு சென்று வழிபட உரிமை உள்ளதாக கூறினார். பின்னர் அவர் திருத்தணி சென்று முருகன் கோவில் வழிபாடு செய்தார். இதையடுத்து அவர் தமது கட்சி நிர்வாகிகளுடன் தடையை மீறி வேல் யாத்திரை புறப்பட முயன்றதை அடுத்து காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் 92.32% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92.20% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 54,157 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 77,65,966 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 670 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 124,985 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் மட்டும் 47,638 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. தற்போது 570,773 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 2,348 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,413 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து மாநிலத்தில் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 19,061 குறைந்துள்ளது. சென்னையில் நேற்று 621 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,90,30,314 அதிகரித்துள்ளது. 3,49,82,56 பேர் குணமடைந்துள்ளனர். 12,39,607 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர்கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றியின் விளிம்பில் நிற்கிறார். தேர்தல் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றம் செல்லப்போவதாக அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமரப்போவது யார் என்பது இன்று தெரிந்துவிடும். இறுதிக்கட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கையின்படி அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி விளிம்பில் உள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கு வர அந்நாட்டில் மொத்தமுள்ள 538 தேர்தல் சபை உறுப்பினர்களில் 270 அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்தல் சபை உறுப்பினர்களை பெற வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதன் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேர்தல் சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கும். கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனுக்கு 264 தேர்தல் சபை உறுப்பினர்களும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப்புக்கு 214 தேர்தல் சபை உறுப்பினர்களும் கிடைத்துள்ளனர். பிடனுக்கு 50.4% வாக்குகளும் டிரம்ப்புக்கு 45.9% வாக்குகளும் கிடைத்துள்ளன.
தேர்தல் வெற்றிக்கு பிடனுக்கு இன்னும் 6 வாக்குகளை தேவைப்படுகிறது. இந்த சூழலில் 20 தேர்தல் வாக்குகளை கொண்ட பென்சில்வேனியா மாநிலத்தின் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அங்கு தற்போது நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை இன்று முடிவடைந்து முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடந்துள்ளதாகவும் இதற்கு சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறி வருகிறார். அமெரிக்க தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த ஜோ பிடன் தாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகிவிடும் என்றும் இதற்காக காத்து கொண்டிருப்பதாகவும் ஜோ பிடன் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க மாகாண சபை தேர்தல்களில் 5 பெண்கள் உட்பட இந்திய வம்சாவளியினர் 12 பேர் வென்று புதிய சாதனை படைத்துள்ளனர். இவர்களில் டாக்டர் அமிபெரா, ரோகண்ணா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, பிரமிளா ஜெயபால் ஆகியோர் அபார வெற்றி பெற்றுள்ளனர். இந்திய வம்சாவளி பெண் வழக்கறிஞர் ஜெனிஃபர் ராஜ்குமார், கேஷாராம், நிமா குல்கர்னி மற்றும் பெண் விஞ்ஞானி வந்தனா சிலேட்டர் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் ராஜா கிருஷ்ணமூர்த்தியும் பிரமிளா ஜெயபாலும் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று தடுப்பூசி குறித்து இந்தியா பங்களாதேஷ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதற்காக இந்தியாவைச் சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட்டுக்கும் பங்களாதேஷைச் சேர்ந்த மருந்து நிறுவனம் ஒன்றிற்கும் நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவிடமிருந்து 3 கோடி கொரோனா தடுப்பூசிகளை பங்களாதேஷ் நிறுவனம் வாங்கிக் கொள்ளும் என்று இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பங்களாதேஷ் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜாகித் மாலிக் கூறினார். அப்போது அந்நாட்டிற்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமியும் உடனிருந்தார். இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று பங்களாதேஷ் கூறியுள்ளது. அந்நாட்டில் 1 கோடியே 15 பேருக்கு 2 கட்டங்களாக தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் கனமழை மற்றும் புயலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டின் தேசிய மீட்புப் படை தெரிவித்துள்ளது. இட்டா என்ற இந்த புயல் காரணமாக 33,282 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அல்டா வெராபஸ், இசாபல் மற்றும் குயிச்சி ஆகிய நகரங்களில் சுமார் 2,000 மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கவுதமாலா அரசு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரியாவின் ஆலிவர் மராஜ் இணை தகுதி பெற்றுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 9ஆம் நிலை வீரர் ஃபெப்ரைஸ் மார்டின் மற்றும் ஜியான் உஜ்லின் ரோஜர் இணையுடன் மோதியது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரியாவின் ஆலிவர் மராஜ் இணை 3-6, 6-4, 10-8 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த இணை காலிறுதியில் இன்று எடார்ட் ரோஜர் வெஸ்லின் மற்றும் ஜெர்கன் மெல்சர் இணையுடன் மோதுகிறது. தொடர்வது வானிலை செய்திகள். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால், கடலூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே
சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையில் நண்பகல் வேளையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், ஏரி சாலை, நாயுடுபுரம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாநகரத்திலும் மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் அதிகாலை முதலே பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. பாளையங்கோட்டை, மானூர், அம்பாசமுத்திரம் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக 73.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் ஆய்க்குடி, செங்கோட்டை பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி உச்சி மாநாடு காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி, இத்தாலி பிரதமர் குயிச்சி கான்டி பேச்சுவார்த்தை. சீனாவுடனான எல்லையில் எந்த மாற்றத்தையும் இந்தியா எதிர்கொள்ளாது, ஜெனரல் பிபின் ராவத் திட்டவட்டம். பெற்றோர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே பள்ளிக்கூடங்கள் திறப்பு குறித்து இறுதி முடிவு, உதகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது PSLV-49 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று கவுண்டவுன் தொடங்கியது. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றம் செல்லப்போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. வளிமண்டல சுழற்சியால் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.